ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு 5 to 2 இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அந்த பெட்டல்ஸ்லேருந்து இதை பூவை எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணோன்னா, நமக்கு வந்து ஒரு திக்கு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்க இந்த ஒயிட் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டா இதை சாப்பிட்டா வயிறு வலி வரும், அதனால் அந்த திக்கு ஸ்டெம்மையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்படி ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த பூ கிடச்சிரும். இப்போ இந்த பூவை நம்ம குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இதை இன்னும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டால் பூ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது கூடவே நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஹாஃப் பாயில்டாக எடுத்திருக்கேன். ஸோ மேஷ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு பவுலில் தயிர் ஊற்றி அலசி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது பூவை கட் பண்ணி அதில் போட்டு போகிறோம். கட் பண்ணிவிட்டு பூவை அந்த தண்ணியில் போட்டாச்சு. ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கிறேன். அந்த மிக்சி பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூவையும் கொட்டிட்டு அதுக்கு மேலே பூவை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்து அது மாதிரி பேஸ்ட் வரும், அது கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே உடச்சி வச்சுருக்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், அது கூடவே ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க, நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் கடாய் வச்சுட்டு அந்த உருட்டி வச்சுருக்கிற மாவை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து சோளத்தை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சோளத்தோடு அதை போட்டு நல்லா டிப் பண்ணி, பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்டியாக க்ரிஸ்பியாக இருக்கும், நல்லா ஒட்டவும் செய்யும், பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும், கலரும் கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டால் நமக்கு நம்மளோட வாழைப்பூ பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. நல்லா வேக விடுங்க, இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கும், நம்மளோட அந்த கார்னும் வந்து சூப்பராகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக எம்மியான ஒரு நல்ல வாழைப்பூவில் நல்ல பால். இது நீங்கள் கட்லெட் மாதிரியும் செய்யலாம். நான் இந்த வாட்டி பால் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதம் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றோம். ஹெல்த்தியான ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் 5 to 2 இன்ஃபோஸ். தேங்க்யூ.